வணக்கம். இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான மாசி கிளறி குழம்பு எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாசி மாதம் பிறந்தாலே எப்போ சிவராத்திரி வருதோ அது இந்தட்டிக்கு நாங்கள் வந்து குழம்பு வந்து தாளிக்க மாட்டோங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க. பாருங்கள், நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றா போட்டு வேக வைக்கணுங்க. ஏண்டா நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி தாளித்து குழம்பு பண்ண மாட்டோம். இப்போ காய் ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். அதுலேயே புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். நல்லா அந்த தண்ணியிலே அந்த காய் வந்து நல்லா வெந்து நல்லா வத்தி வரட்டும். மூடி போட்டாச்சுங்க. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றியிருந்தோம். பாருங்கள் அந்த தண்ணியிலே நல்லா அந்த காய் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் இந்த குழம்பு வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறத விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த குழம்பு மதுரை சைடெலாம் முக்கால்வாசி பேர் இந்த மாசி மாதம் வந்தாலே தாளிக்க மாட்டாங்க குழம்புலாம். சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.